ஆறாம் இடம் அதன் சிறப்புகளையும் சொல்லுங்க. கடன் நோய் வழக்கு எதிரி பகை, அது மட்டும் இல்லாம அதோட சிறப்பம்சங்கள் நிறைய. ஆறாம் இடத்தில் பாவிகள் அமர்ந்து, ஆறாம் இடத்தை பாவிகள் பார்த்து இருந்தால் சக்திக்கு மீறிய ஆறாம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கிறது. ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்க, ஆறுல சுக்கரன் இருக்கு, பெண்ணு தான் எதிரி. ஆறாம் இடத்தை வெல்லணும், ஆறாம் இடத்தினால உங்களுக்கு தொல்லைகள் இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா. ஐயா சுகமே சொல்லுய்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எட்டாம் இடம் பேசிட்டோம், அப்புறம் தான் யோசிச்சேன் ஆறாம் இடம் பேசிடலாமே ஐயாட்டன்னு சொல்லிட்டு. ஆறாம் இடம் அதன் சிறப்புகளையும் சொல்லுங்க ஐயா. நம்ம உறவுகளுக்கு பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஆறாம் இடம் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஜோசியர்கள் சொல்லும் போதே ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு எதிரி பகை, அது மட்டும் இல்லாமல் அதோட சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. அது ஆறில் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் பல பாடுபட்டுருவீங்க, அது வேஸ்ட்டு உங்களை படுத்தி எடுத்துரும்லாம் சொல்லுவாங்க. ஒரு கண்டன்ட்யா ஒரு விஷயம், ஒரு பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிதோ தசை நடத்தும்போது அதைத்தான் முதல்ல செய்யும். அஞ்சிலிருந்து அஞ்சாம் இடத்து வேலை, ஆறிலிருந்து ஆறாம், நல்லவங்க இருந்தாலே அதைத்தான் செய்யும், இது மாறாது, இது பேசிக் விதிகள். இந்த ஆறாம் இடம் என்பது ஒரு ஸ்பெஷல் இடம், ஆறாம் இடம் ஒரு ஸ்பெஷல் இடம். ஆறாம் அதிபதிங்கிறது காலச்சக்கரத்துக்கு புதன், ஆறாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு புதன். ஆமாம், கன்னி கன்னி வீடு தான் ஆறாம் இடம். அப்படி ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரி பகை விபத்து கண்டம் தடை தாமதங்கள் இத்தனையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆறாம் இடம் இதில் நன்மையே இல்லையா அப்படின்னா, இப்போ அதுக்கு வருவோம். முதல்ல நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது உங்கள் உடம்புக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு சொல்கிற இடம் ஆறாம் இடம். அது சத்துக்களை மாறுதா இல்லை கெட்ட சத்துக்களை போகுதா, ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுதா, இதெல்லாம் பார்க்குற இடம் ஆறாம் இடம். ஆறாம் இடத்தில் பாவிகள் அமர்ந்து, ஆறாம் இடத்தை பாவிகள் பார்த்து இருந்தால் சக்திக்கு மீறிய கடனை வாங்கி மாட்டிக்கொள்வார்கள். பார்த்த உடனே சொல்லுவோம், உங்கள் தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த கடன் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், அதுக்கு மேலே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது ஆறாம் இடம் சொல்லும். ஆறாம் இடம் என்பது உணவு பழக்க வழக்கம், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு சொல்கிற இடம் ஆறாம் இடம். ஆறாம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கிற இடம். ஆறாம் இடம் என்பது கடவுள்களின் சத்ரு சம்ஹாரமூர்த்தி, உக்கிர தேவதைகள் வதம் செய்கிற தேவதைகள்லாம் ஆறாம் இடம். ஆறாம் இடம் என்பது உங்களுடைய இரண்டாவது சொத்து, ஆறாம் இடம் என்பது இரண்டாவது சொத்து. ஆறாம் இடம் பலம் பெறலினா அந்த ஜாதகரோட தந்தையார் இருப்பார் இல்லைங்க, அவர் சாப்பாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஜீவனமே இருக்காது. அப்போ ஆறாம் இடம் பலம் பெறணும். ஆறாம் இடம் வழுக்கலைன்னு வைங்க, ஆறாம் இடம் மோசமாக இருந்துச்சுன்னு வைங்க, உங்களோட சித்தப்பா மூத்த சகோதரன் அற்பாயில் போயிடுவாங்க, இல்லை அவங்க பெருத்த கடனாளி ஆகிடுவாங்க. ஆறாம் இடம் நல்ல பாரியாக கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கணும் ஓரளவுக்காவது. ஆறாம் இடம் சரியில்லை அப்படின்னா உங்கள் சித்தின்னு சொல்கிற உறவு முறை சிறப்பு இருக்கிறது. ஆறாம் இடம் கெட்டு போயிருந்தா வேலை செய்கின்ற இடத்தில் உயர் அதிகாரிகளால் மன நிம்மதி கெடும். இப்போ யாராவது ஆறில் சூரியன் இருந்தாலே பாருங்கள், உயரதிகாரிகள் தலைவலியாக தான் இருப்பாங்க. ஆறில் சந்திரன் இருக்குதுன்னு வைங்க, வேலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது லக்னத்துலேருந்து பார்க்கணும், லக்னத்துலேருந்து பார்க்கணும். ஏன்னா கீழே கேட்டுருவாங்க ராசியாக. ஆமாங்க, லக்னத்துலேருந்து. ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க, முன் கோபம், ஆறாம் இடம் தான் கோபம், முன் கோபத்தை சொல்கிறது. ஆறாம் இடத்துல புதன் இருந்ததுன்னு வைங்க, ரெண்டு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, ரெண்டு நிறுவனம். ஆறாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு வைங்க, தகுதிக்கு மீறிய பொசிஷனில் இருப்பாங்க. ஓ, பொசிஷனில் இருப்பாங்களா? தகுதிக்கு மீறிய பொசிஷன் ஆறில் குரு இருந்தா அதுதான் அங்கே நல்லது. ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வைங்க, மனைவி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மனைவி வேலை செய்வார்கள். ஆறாம் இடத்துல சனி இருந்ததுன்னு வைங்க, அடிமை தொழில் தான். ஆறில் ராகு இருக்குன்னு வைங்க, வெளிநாட்டு வேலை. ஆறில் கேது இருக்குன்னு வைங்க, அவங்களும் ஞானத்தோடு வேலை செய்வாங்க. இது ஆறாம் இடத்தை வச்சு சொல்ல இப்போ உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் நிச்சயம் சந்தேகம் வரும், அதை மட்டும் கேட்பாங்க.
ஐயா ஆறில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது, அப்போ நாங்கள் என்னையா பண்ணுறதும்பாங்க. ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, குரு இருக்குது, இல்லை சுக்கரன் இருக்குது, இந்த மாதிரி நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு, இல்லை மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு என்னையா பலன், இந்த பலன் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அதில் ஹை டிகிரியில் இருக்குமில்லங்க? ஆமாம், அது ஒரு கிரகம் 30 டிகிரி ஒரு கட்டத்தில், அதில் அதிக பாகை பெற்றிருக்குமில்ல, அந்த கிரகத்திலிருந்து அடுத்த பாகையார் அடுத்த பாகையார் பலனை விரிவடைச்சிட்டே போகலாம். அது செய்யலாம். அப்போ அடிப்படை கற்றுக்கணும், அடிப்படை கற்றுக்கணும், அடிப்படை கற்றுக்கிட்டா சூப்பராக இருக்கும். எது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு வேலை, அதான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும். ஓகே ஓகே, அதான் ஆறாம் இடம். ஆறாம் இடம் என்பது போலீஸ், இராணுவம், போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறது இதெல்லாம் சொல்லும். நீங்கள் ஆறு பலமாக இல்லைன்னா நீங்கள் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியாது. ஆறாம் இடம் என்பது உங்கள் தாயாரினுடைய நகை அணிகலன்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லும். ஆறாம் இடம் என்பது, ஆறாம் இடம் பலம் பெற்றால் உங்கள் மாமனாருக்கு சொத்துக்கள் இருக்கும். மாமனாருக்கு சொல்லிக்கிற மாதிரியாவது சொத்துக்கள் இருக்கும். ஆறாம் இடம் வளர்த்துருந்ததுன்னா இல்லைன்னா சொத்துக்கள் இருக்காது, உங்களுக்கு வராது, கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சாமி, இருக்கு சாமி, கரெக்டு தான் சாமி அப்படிங்கிறது அந்த ஆறு வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆறாம் இடம் பலம் பெற்றால் உங்களுக்கு சித்தப்பான ஒரு உறவு இருக்குமில்ல, மூத்த சகோதரம், அவங்களோட அன்யூன்யன் நல்லா இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் ஆறு பலம் பெறும்போது நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், சக்திக்கு மீறி கடனை வாங்கிடக்கூடாது, எதிரிகளை உருவாக்கிக்கூடாது. இந்த மூணை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அடித்து தூள் கிளப்பிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னங்க, எதிரிகளை வெல்வோமா வெல்ல மாட்டோமாங்கிறது இந்த ஆறாம் இடத்துல பார்த்துக்கலாம் இல்லைங்களா? ஆறில் பாவிகள் இருந்தால், சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இருந்தால் எதிரிகளை வெல்லலாம். ஆறில் சுக்கரன் இருக்குது, பெண்ணால் எதிரி, பெண்ணு தான் எதிரி. ஆறில் குரு இருக்குது, உங்கள் தகுதிக்கு மீறினவரும் ஒருத்தர் எதிரி. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக இருக்கீங்கன்னு வைங்க, பெரிய பதவியில் இருக்கிறவர் எதிரியை மாறிடுவார். ஆறில் ஆறில் சூரியன் இருந்தால் அரசாங்கத்தை பகைச்சிக்குவாங்க. ஆமாம், அரசாங்கத்து மேலே இவங்க கேஸ் போடுறது, இல்லைன்னா இவங்க மேலே அரசாங்கம் கேஸ் போடுறோம் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் ஆறில் சூரியன் இருந்தால் நடக்கும். இப்போ ஒரு லயன்மேன் வர்றாரு, கரண்ட் போச்சுன்னு, அவர் 2 மணி நேரம் லேட்டாக வரணுட்டாருன்னு வைங்க, அவர் பாவம் ஏதாவது ஒரு வேலை போல ஒன்று கூட வந்திருக்கலாம், அவருக்கும் வீட்டுக்காரருக்கும் வாக்குவாதம் வந்துடும். அது அரசாங்கத்தை பகைக்கிறது தானே, பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு. யாருக்காவது ஆறில் சூரியன் இருக்குது, 5வது அதிபதி ஆறில் இருக்காரு, 6, 5 கனெக்ட் ஆகுது அப்படின்னாலே அரசாங்கத்தை பகைச்சிக்காதீங்க. ஆறில் சூரியன் இருந்தால் ஒற்றை தலைவலி வரும், 6 குரு இருந்தால் உடம்பு பெருத்துரும், இல்லைன்னா கெட்ட கொழுப்புகள் வரும். 6 செவ்வாய் இருந்ததுன்னா பல்லு பிரச்சனை, கை கால் மடக்கி நீட்டுறதுல கஷ்டம், நகம் இருக்குல்லங்க அதுல தொய்வு, முன் கோபம். 6 புதன் இருந்துச்சுன்னா ஸ்கின்னு, நரம்பு, மனம் சார்ந்த தொந்தரவு, மன அழுத்தம், சுவாச கோளாறு, புத்தியில் தொந்தரவு, டிஸ்டர்ப். நிச்சயம் இதெல்லாம் ஆறாம் இடம்ங்கிறது முடிவே எடுக்க மாட்டாங்க சார், 10 முடிவு எடுப்பாங்க 2 நாளைக்கு. 6 பலப்படல, 6 பலமா இருந்தாலே குழப்பம்தான். புதன் பலமா இருந்தா குழப்பம் ஆகிட்டே, புதன் புத்திகாரகன், அவன் 6 போய் மறைஞ்சான், 6 பிரச்சனை இருக்குதுனால டிஸ்டர்ப் தான். ஆமா, சொன்னீங்களே கன்னி கூட காலையில ஒரு பிளானை போட்டு சாயந்தரம் வந்து வேற ஒரு பிளான் நிப்பாங்க, அந்த கன்னி தான் இதை செய்யும். அப்ப இவ்வளவும் 6 இருக்கு. ஆறாம் இடத்தை வெல்லணும், ஆறாம் இடத்தினால உங்களுக்கு தொல்லைகள் இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா பிரித்யங்கரா, வாராகி, சரபேஸ்வரர், திருச்செந்தூர் முருகர், காளி, அதே போல் உங்களுக்கு உக்கர தெய்வங்கள் மகிஷாசுரமர்த்தினி, இந்த மாதிரியான உக்கர தேவதைகளை வழிபாடு பண்ணலாம். நிச்சயம் பண்ண பண்ண அந்த ஆறாம் இடத்தோட பிரச்சனை அப்படியே வடிய ஆரம்பிக்கும், பிரச்சனையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம், ரிலீஃப் ஆகி நல்ல பெனிஃபிட்ஸ் மட்டும் அனுபவிக்கலாம். அடுத்தது ஆறாம் இடம் என்பது அன்னதானம். ஆறாம் இடம் என்பது அன்னதானம். ஆறாம் இடம் பலம் பெற்றாதான் முதல் குழந்தைக்கு வருமானம் சூப்பராக இருக்கும். என்ன வருமானம் வராது, 6 கெட்டு போச்சுன்னா முதல் குழந்தை பேசுது இல்லை பேச்சு, அது லேட் ஆகுது. கண்ணுனாலையோ பல்லுனாலையோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துரும். ஆறாம் இடம் வந்து கெட்டு போகும்போது அது வந்து அதிகமாக கொடுத்துரும், அந்த கிரகங்கள் அதையெல்லாம் செய்யும். அப்போ ஜாதகத்தை டீப்பாக அனலைஸ் பண்ணி எனக்கு அந்த 15 ஆண்டுகளாக பார்க்கறதால பார்த்த உடனே கொஞ்சம் புலப்படும், இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அன்னை வாராகி அருள் புரிஞ்சிருக்கிறாங்க, அதனால ஏதோ சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத உண்மை, எல்லாம் குருமார்கள் கொடுத்தது. அப்போ ஜாதகத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்,
இதில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நிச்சயமாங்க, இல்லைன்னா நகர விடாது. நிச்சயமாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நேருக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுவேன் ஐயா. நன்றி ஐயா.